பத்து விக்கெட் வீரர் அஜாஸ் படேலை தூக்கிய சிஎஸ்கே. மெகா ஏலத்திற்கு முன்பே நடந்த ட்விஸ்ட் குசியில் சிஎஸ்கே ரசிகர்கள். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது ஐபிஎல் தொடரில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மெகா ஏலமானது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ளது. இதில் கூடுதலாக 2 அணிகள் வரவுள்ளதால் சுவாரஸ்யம் அதிகரித்துள்ளது. இந்த மெகா ஏலத்தின் போது ஒவ்வொரு அணியில் இருந்தும் பெருவாரியான வீரர்கள் வேறு அணிகளுக்கு மாறுவார்கள். அதன்படி ஒவ்வொரு அணியும் அதிகபட்சமாக 4 வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் என பிசிசிஐ நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதில் குறைந்தபட்சம் 1 அயல்நாட்டு வீரராவது இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. ஒவ்வொரு அணியும் தக்க வைத்த வீரர்களின் பட்டியலை கடந்த நவம்பர் 30ஆம் தேதியன்று ஐபிஎல் நிர்வாகத்திடம் சமர்ப்பித்தது. அதில் நடப்பு சாம்பியனான சிஎஸ்கே அணி தனது முதல் தேர்வாக ரவீந்திர ஜடேஜாவையும் அவருக்கு அடுத்தபடியாக தல தோனி, ருத்ராஜ் கெய்வாட் ஆகியோர் தக்க வைக்கப்பட்டனர். அணியின் ஓப்பனிங் வீரரான டூப்ளசிஸ் தக்க வைக்கப்படுவார் என்ற எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு பதிலாக இங்கிலாந்து வீரர் மொயின் அலியை சிஎஸ்கே நிர்வாகம் தக்க வைத்துக் கொண்டது. மேலும் சுரேஷ் ரெய்னாவை சிஎஸ்கே ரீடைன் செய்யாதது பெருமளவு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் ஐபிஎல் தொடர்களில் சிஎஸ்கே அணியின் பல வெற்றிகளில் சுரேஷ் ரெய்னாவின் மிக முக்கிய பங்கு இருப்பதை யாராலும் மறக்க முடியாது. அதனால்தான் சிஎஸ்கே ரசிகர்கள் அனைவராலும் சிஎஸ்கே அணியில் தல தோனிக்கு அடுத்தபடியாக சின்னத்தலை என்று செல்லமாக அழைக்கப்பட்டார். அந்த அளவிற்கு மிக முக்கியமான வீரரை எதற்காக சிஎஸ்கே அணி ரீடைன் செய்யவில்லை என்ற கேள்விக்கு தற்போது சிஎஸ்கே தரப்பிலிருந்து சில பதில்கள் வந்துள்ளது. அது என்னவென்றால், ஜடேஜா, ருத்ராஜ் போன்ற வீரர்கள் ஏலத்திற்கு சென்றால் அவர்களுக்கான போட்டி என்பது அதிகளவில் இருக்கலாம் என்றும், அதுவே ரெய்னாவை ஏலத்தில் விட்டு சிஎஸ்கே அணியால் சுலபமாக எடுக்க முடியும் என்று தல தோனியும் சிஎஸ்கே அணியின் சிஇஓவான காசி விஸ்வநாதனும் இந்த முடிவில் இருந்துள்ளனர். ஆனால் இதற்கு சிஎஸ்கே அணியின் உரிமையாளரான சீனிவாசன் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும், ரெய்னா, பிராவோ போன்ற வீரர்களுக்கு செலவழிக்கும் தொகையை வைத்து நியூசிலாந்து அணியின் மிக முக்கிய வீரரான அஜாஸ் படேலை எடுப்பதற்கு மும்முரம் காட்டுங்கள் என்று அணி நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுத்துள்ளாராம் சிஎஸ்கே அணியின் உரிமையாளர் சீனிவாசன். இதனால் தல தோனியும் சிஇஓவான காசி விஸ்வநாதனும் கவலையில் இருந்தாலும் கூட முடிந்தவரை ரெய்னாவை ஏலத்தில் சிஎஸ்கே பக்கம் எடுக்க முயற்சி செய்வார்கள். அப்படி முடியாத பட்சத்தில் அவருக்காக செலவழிக்கும் அதே தொகையை வைத்து நியூசிலாந்து அணியின் மிக முக்கிய நட்சத்திர வீரரான அஜாஸ் படேலை சிஎஸ்கே அணியில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுக்க உள்ளதாகவும் தற்போது சிஎஸ்கே அணி நிர்வாகத்திடமிருந்து புதிய தகவலும் கிடைத்துள்ளது. மேலும் நியூசிலாந்து அணி வீரரான அஜாஸ் படேலை எடுக்க ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்றால், அஜாஸ் படேல் என்னதான் நியூசிலாந்து அணியின் வீரராக இருந்தாலும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர். அது மட்டுமில்லாமல் மும்பை, சென்னை போன்ற மைதானங்கள் அவருக்கு மிகவும் பழக்கப்பட்டதாக இருக்கும் என்பதாலும், மேலும் தற்போது நடந்து முடிந்த இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் 10 விக்கெட்டுகளையும் ஒரே நபராக கைப்பற்றியவர் என்பதால், இவரை தன் அணியின் பக்கம் இழுத்தால் அந்த அணியானது பவுலிங்கில் சிறந்து விளங்கும். அதனால் அஜாஸ் படேலை அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மெகா ஏலத்தில் எடுக்க மும்பை அணி உட்பட சிஎஸ்கே மற்றும் பெரிய அணிகள் தன் அணிப்பக்கம் இழுக்க மும்முரம் காட்டி வருகிறது. குறிப்பாக சிஎஸ்கே அணியானது அதிகமாக அஜாஸ் படேலை எடுப்பதற்காக சில திட்டங்களை வகுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.